ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான மீன் குழம்பு தாங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் எடுத்து போட்டுக்கிறேன். அது கூடவே சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, ஓரளவு குறை குறைப்பாக இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வரணும். இது மாதிரி இருந்தால் தான் குழம்பு திக்னஸ்ஸு நல்லா இருக்குங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாங்க, பொரிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கலாம் போட்டு. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் கேணி போட்டுக்கிறேன். அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். நல்லா எண்ணெயிலேயே அது கலர் நேரம் மாறணுங்க, வெங்காயத்தோட கலரு. இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு இது கூடவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறிவிட்டே இருங்க. பச்சை வாசனை கொஞ்சம் போகணுங்க. இந்த சமயத்தில் நம்ம 20 பல் பூண்டையும் ஆட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலரிக்கோங்க. நல்லா கிளறின பிறகு இது கூட மல்லித்தூள் 2 ஸ்பூனும் தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூளும் போட்டுக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லாத்தையும் கலரிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க வடிகட்டி. அதையும் இதிலேயே ஊற்றிக்கலாம். நல்லா திக்காக தான் கரைக்கணும், தண்ணியாக கரைச்சிடாதீங்க. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருதா. இந்த சமயத்தில் நம்ம இன்னும் ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விடாமல் இருக்கக்கூடாதுங்க, இடையில ஒரு டைம் கிண்டி விட்டுக்கணும். இப்போ அது மேலே கொத்தமல்லியும் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்ச மீன் துண்டையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். சூப்பரான மீனுங்க. இந்த குழம்புலாம் எடுத்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. எல்லாத்தையும் குழம்புக்குள்ளே உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மீன். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக வெந்துட்டு பாருங்கள். மீன் குழம்பு ரெடி ஆயிட்டுங்க. கமகம்னு சூப்பரான வாசனமாக இருக்குங்க. மேலே கொத்தமல்லி இலையை தூவி சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட்லாம்.